رسول الله صلى الله عليه وسلم رجل مرمينا لليه ஆரம்பமாக விசாரிக்கப்படக்கூடிய மூன்று நபர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே முதலாவது நபர் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்த ஒரு ஷஹீத். அவரை மர்மை நாளிலே கொண்டு வரப்படும். கொண்டு வந்தப்பட்ட பின்னால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவருக்கு புரிந்த அனைத்து நியமத்துக்களையும் சொல்லி காட்டுவான். அப்பொழுது அந்த மனிதனும் ஏற்றுக்கொள்வான். பின்னர் அல்லாஹு தஆலா அவனிடம் கேட்பான், நான் இவ்வளவு நியமத்துக்களை தந்தேனே, இதனூடாக நீ என்ன செய்தாய் என்று கேட்டவர் அவன் சொல்வான், இறைவா உன்னுடைய பாதையிலே என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன், உனக்காக வேண்டி என்னுடைய உயிரையே தியாகம் செய்தேன் என்று சொல்வான். அப்பொழுது அல்லாஹு தஆலா, நீ பொய் கூறுகின்றாய், மக்களிடத்திலே நீ ஒரு ஷஹீத், உயிர் தியாக என்று சொல்லப்படுவதற்காகத்தான் இறைவனுடைய பாதையில உயிர் தியாகம் செய்வதாக போய் உயிர் தியாகம் செய்தாய், அதற்கான பேர் உனக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று அவனை நரகத்தில் இழுத்து வீசப்படும். அதே போன்று இரண்டாவது நபர், அவருக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தான், அல் குர்ஆனை ஓதக்கூடிய ஆற்றலை கொடுத்தான், அவரை மர்மையினாலே கொண்டு வரப்படும். அவரிடம் கேட்கப்படும், நீர் என்ன செய்தா என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் சொல்வான், இல்லை இறைவா, இறைவா நீ தந்த அறிவினூடாக நான் அதனை படித்தேன், மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், நீ தந்த அல் குர்ஆனை ஆற்றினூடாக அல் குர்ஆனை ஓதி உனக்காகத்தான் செய்தேன் என்று சொல்வான். அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்வான், இல்லை நீ ஒரு காரி, நீ ஒரு ஆலிம் என்று சொல்லப்படுவதற்காகத்தான் அவ்வாறு செய்தா என்று அவனையும் நரகத்திலே வீசப்படும். மூன்றாவது நபர் யாரென்றால், அல்லாஹு தஆலா அவருக்கு இந்த உலகத்திலே ஏராளமான சொத்துக்களையும் செல்வங்களையும் வழங்கினான், அவரையும் மர்மையினாலே கொண்டு வரப்படும். அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்கிய அனைத்து நியமத்துக்களையும் சொல்லி காட்டுவான். அவரும் அதனை ஏற்றுக்கொண்ட பின்னால் அவரிடம் கேட்கப்படும், நீ நான் உனக்கு தந்த சொத்துக்களினூடாக நீ என்ன செய்தாய் என்று கேட்கப்படுது, அந்த மனிதன் சொல்லுவான், அந்த மனிதன் சொல்லுவான், இறைவா நீ என்னென்ன பாதைகளில் செலவழிக்க வேண்டும் என்று விரும்பினாயோ அந்தந்த பாதைகள் எல்லாம் உனக்காக செலவழித்தேன் என்று சொன்ன பொழுது இறைவன் சொல்லுவான், பொய் கூறுகின்றாய், மக்களிடத்தில் என்னை பெரியோர் வள்ளல், பெரியோர் பணக்காரன், பெரியோர் சதக்கா கொடுக்கக்கூடிய மனிதன் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு செய்தாய், உனக்கு அந்த பெயர் கிடைக்கப்பட்டு விட்டது என்று அவனையும் நரகத்திலே வீசுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மூன்று பேரையும் எடுத்து பாருங்கள், ஒரு ஷஹீத், அதே போன்று ஒரு ஆலிம், அதே போன்று பெரிய ஒரு சதக்கா கொடுத்த மனிதர், இவர்கள் மூவருடைய நிலையும் இவர்கள் துலகத்திலே எவ்வளவு தான் நல்ல அமல் செய்தாலும் அந்த அமலிலே இஹ்லாஸ் காணப்பட காரணமாக, அந்த அமலிலே முகஸ்துதி காணப்பட்ட காரணமாக அவர்களுடைய நிலைமை மோசமான ஒரு நிலையாக மாறிவிடுகின்றது. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது விடயத்தில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இஹ்லாசுடைய விஷயத்தில், இந்த முகஸ்துதி விடயத்தில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கை